Vanakkam and welcome back to the channel. இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ கொரோனா டைமில் யூஎஸ்லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு அப்ராட்லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ண வேண்டிய காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல ஃப்ளைட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு மெயின் க்வெஸ்சனாக இருந்து, ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண போகிறேன். பேண்டமிக் சுச்சுவேஷனால் வந்தே பாரத் மாதிரி ஃப்ளைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முதல்ல போன உடனே சாப்பாடு வைக்கிறாங்க. முன்னாடி மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தது எமிரேட்ஸ். எமிரேட்ஸில் வந்து எல்லா டைமும் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ் ஃபுட் ஆர்டர் பண்ணதுனால ஒரு ஆம்லேட், ஒரு சிக்கன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடச்சிது. ஒரு டைம் ரைஸ் கிடச்சிது. ஸோ எல்லாமே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஓகேயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. குழந்தைகளோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் இந்த க்வெஸ்சன் இருக்கும். ஏன்னா கிட்ஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும். அதுவும் யூஎஸ் மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது. எங்களோட ட்ராவல் டைமே 26 hours. ஸோ ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கும்போது டிவி கண்டிப்பாக அங்கே தேவைப்படும். ஸோ வந்து கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்னால ஸ்க்ரீன் டச் பண்ண முடியாததுனால யூஸ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ண டேட் வந்து September 13. ஸோ அந்த டைம்லேயே ஸ்க்ரீன் எல்லாம் யூஸ் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க. அடுத்த பேசஞ்சர்ஸ் வரும்போது க்ளீன் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது துபாய் வழியாக வந்தோம். நெக்ஸ்ட்டு நமக்கு முக்கியமாக இருக்கிற க்வெஸ்சன், ஏர்போர்ட் ரொம்ப க்ரௌடடாக இருக்குதா இல்லை ஃப்ளைட் ரொம்ப க்ரௌடடாக இருந்தா, கொரோனா ஒருத்தக்கிட்ட ஒருத்தங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நமக்கு அந்த க்வெஸ்சன் இருக்கும். எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஏர்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கங்கே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளைட்லேயுமே வந்து பக்கத்தில் அப்படி ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சீட்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்னும் மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலை. அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்காது. ஸோ ஓரளவுக்கு தைரியமாக வரலாம். என்னடா இந்த டைமில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, எமிரேட்ஸ், யுனைடட் ஏர்வேஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் வந்து கொரோனா டெஸ்டிங் வந்து முதலே எடுத்த பேசஞ்சர்ஸ் தான் ட்ராவலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோம். ஆனால் சர்க்கிள்ஸ்லாம் மார்க் பண்ணி கரெக்டாக டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம உட்கார்ற பெஞ்சஸில் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க, இங்கே உட்காராதீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துல நம்ம நின்னாலும் எல்லாமே, நாங்கள் பேக்கில் சானிடைசர் வச்சுருந்தாலும் ஏர்போர்ட்டில் பல இடங்களில் சானிடைசர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, ஷுட் வி வியர் மாஸ்க் கண்டினியூஸ்லி? நாம் மாஸ்க் தொடர்ந்து ஃப்ளைட்டில் 24-21 நாள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக போட்டுட்ருக்கணுமா அப்படிங்கிறது பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ட்ராவல் பண்ண முன்னாடி இந்த பாயிண்ட்டை செக் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணேன். எங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் வந்து துபாயில் இருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் மாஸ்க் கொடுத்தாங்க. யூஎஸில் ட்ராவல் பண்ணும்போது ஆர்டினரி மாஸ்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். துபாய் ஏர்போர்ட்டில் ஃபேஸ் மாஸ்க் கொடுத்தாங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டினியூஸாக போட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபுல் டைம் ஃபேஸ் மாஸ்க் அல்லது மாஸ்க் போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப இதாக இருக்குமோ, மூச்சு முட்டுமோ அப்படிலாம் நமக்கு டவுட் இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டில் ஏசி இருக்கிறதுனால, குளிராக இருக்கிறதுனால மாஸ்க் போடுறது நினச்ச அளவுக்கு கஷ்டமாக இல்லை. போட்டுக்கலாம் கட்டாயம். குழந்தைங்க மாஸ்க் போடுவாங்களா, டைம் பாஸ் பண்ணிப்பாங்களா அப்படிலாம் நமக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். பட் குழந்தைங்க மாஸ்க் நம்மளை விட கம்ஃபர்ட்டாக போட்டுக்கிட்டாங்க. கேம்ஸ் விளையாடியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. ட்ராவல் எப்படி இருந்து சமாளிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் ஃப்ளைட் ட்ராவலுக்கும் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் உள்ள ட்ராவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. துபாய் ஃப்ளைட்ஸ் ஏறும்போது ஃப்ளைட்ஸில் ஃபார்ம் ஃபில் பண்ணோம், இறங்குறப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணோம். ஃபேஸ் மாஸ்க் போடுறதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியாக எங்களோட டெஸ்டினேஷனான ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இறங்கணும். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இறங்கினதும் பார்த்திங்கன்னா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் பயங்கரமான ஃபுல்லி கவர்ட் ட்ரெஸ் போட்டிருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு, நம்ம இந்தியாவில் கொரோனா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால துபாயில் பார்த்ததை விட இங்கே நம்ம இதாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. பட் எல்லாமே ஓகேயாக இருந்துச்சு. க்யூவில் நின்னோம். இங்கே எல்லாமே ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நம்ம இறங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு.
இந்த ஸ்பாட்டில் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க எல்லோரையும். அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்டை செக் பண்ணாங்க. இந்த மொமெண்ட் இந்த ஸ்பாட்டில் எல்லோரும் நாங்கள் கொண்டு எங்கள் டாக்குமெண்ட்டை காட்டுறதுக்கப்புறம் ஒரு பர்சனலாக ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. வீட்டில் ஹோட்டல் குவாரண்டைன் இந்த டைம் இல்லை, உங்கள் வீட்டு குவாரண்டைன் 14 days நீங்கள் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஹோட்டல் குவாரண்டைனாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஹவுஸ் குவாரண்டைன் அப்படிங்கிறதுனால ஹாப்பியாக போகணும். எங்கள் பேகேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ட்ராவல் முடிஞ்சதும் எப்படியும் பயங்கரமான டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸோடு எங்கள் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்பாடா பேகேஜ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம டிக்கெட்டில் இருக்க பேகேஜோட நம்பர்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஐட்டத்தோட நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அப்பாடா இது நம்ம ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டிவி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த டிவி கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி ஐட்டம் கரெக்டாக பார்த்து எடுத்தாலும் நம்மளோட மேட்சிங் நம்பர் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து டிவியை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டோம். ட்ரான்லத்தில் இறங்கியும் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டோன்னா எப்போவும் போல் அப்பாடா அப்படின்னு ஏர்போர்ட்டை விட்டு ஓட முடியலை. அது ஒரு சின்ன வருத்தமான விஷயந்தான். அதுக்கப்புறமும் திங்ஸை எடுத்துட்டு ஏர்போர்ட்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி கொண்டு வரலாமா, கேன் வி பிரிங் டிவி அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்கும். ஸோ டிவி இந்த டைம் நாங்கள் கொண்டு வந்தோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம டிவி எடுத்துகிட்டு வரணுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் ஏஜென்சிக்கு முதல்ல ஃபோன் பண்ணி இவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, நாங்கள் கொண்டு வந்தது 55 inch அப்படின்னு சொல்லி நாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். நாம் கொண்டு வந்திருக்க மித்த பேக் மாதிரி நாம் இதை அப்படியே தூக்கிட்டு வர முடியாது, கஸ்டம் பே பண்ணணும். ஸோ நம்ம டிவி எந்த இயர் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க எவ்வளோ பழைய டிவினால் நம்ம கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது புதுவே பிராண்ட் டிவி கொண்டு வந்தீங்கன்னா நிறைய காசு கொடுக்க வேண்டியது. நாங்கள் பழைய டிவி எட்டுனதுனால காசு கம்மியாச்சு. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த மணி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஓகேனா நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இருந்தும் டிவி இந்தியாவுக்கு கொண்டு வரது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சாம்சங் டிவி இருக்கிற காஸ்ட்டை விட யூஎஸில் கம்மி அப்படிங்கிற காரணத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா, வேறு என்ன ட்ராவலில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ் இன் தமிழ்நாடு. நம்ம இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ எங்களுக்கு களியக்காவிளை அப்படிங்கிற லொக்கேஷன் தான் கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்கு ஒரு என்ட்ரியான பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இங்கே நாம் இ பாஸ் வாங்கிட்டு தான் தமிழ்நாடுக்குள்ளே நுழைய முடியும். இப்போ சென்னையில் வந்து இறங்கியிருந்தோன்னா ஒரு இ பாஸ் தான், பட் நாங்கள் கேரளாவில் வந்து இறங்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா, கேரளாவில் நம்மளை பிக்கப் பண்ண வர டிரைவரோ ஃபேமிலியில் ஒரு மெம்பரோ வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த டிரைவர் கேரளாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு இ பாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை ஏர்போர்ட்டில் அவங்க பிக் பண்ணிவிட்டு நாம் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நமக்கு இ பாஸ் எடுக்கணும். டிரைவருக்கும் சேர்த்து நம்ம வெஹிக்கிள் நம்பர்லாம் போட்டு இ பாஸ் எடுக்கணும். உங்களுக்கு இ பாஸ் எடுக்க தெரிலனா நீங்கள் நியரஸ்ட் கம்ப்யூட்டர் சென்டரில் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பக்கத்துலலாம் லாட்ஜ் இருக்குதுல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க லாட்ஜில் தான் குவாரண்டைன் பண்ணி 3 days கழித்து தான் அனுப்பியிருக்காங்க. நமக்கு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஹோம் குவாரண்டைன் கிடச்சிருச்சு. எப்படியோ நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இவ்வளோ தூரமாக இருந்து ட்ராவல் பண்ணி வந்தவங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்தியாவுக்கு வர்றதுனால அப்படி ஊரோட அழகை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் ரொம்ப அன்டைம், 3:00 வந்து இறங்கணும். நாங்கள் வரப்போ ஒரு 5:00 ஆகிடுச்சு, விடிஞ்சும் விடியாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் வி ட்ராவல் சேஃப்லி? இந்த மாதிரி கொரோனா டைம் அது இதுன்னு சொல்கிறப்போ நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், நமக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். குழந்தைகளை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்லாம் இருக்கும், குழந்தைங்க அங்கங்கே கை வைக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு. பட் நாங்கள் நினச்சதை விட ட்ராவல் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. சானிடைசர் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்பப்போ, அதுக்காக எப்போவுமே அப்ளை பண்ணிகிட்ருக்கல. ஏர்போர்ட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இறங்குறப்போ குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும், பட் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படி பயங்கரமாக இல்லை, வி கேன் மேனேஜ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் காஸ்ட். நிறைய நாள் ஃப்ளைட் ஓடாமல் செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் ப்ரைவேட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதோட ஃப்ளைட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அத்தியாவசியம் இருக்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. இப்போது கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இனி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட எக்ஸைட்டட் மூமெண்ட். Bye bye USA and we are coming to India. Yay! Yay! We'll go come back.
இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இப்போ யூஎஸ்லேருந்து ஊருக்கு போகிறது வேறு மாதிரி ஒரு ஃபீல். அதனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுக்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டதுனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கிட்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கோம். பீனட், இந்த மாதிரி நட் பார்ஸ் லைக் பண்ணுங்கடா. இந்த மாதிரி குட்டி குட்டி ரைசின் பேக்கெட்ஸ், ப்ரூன்ஸ், எதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புளி சாதம் 4, 5, 6. செக் இன் பண்ற லக்கேஜுக்கெல்லாம் ரெட் கலர் டேக் போட்டிருக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. அப்புறம் கேரி ஆன் பண்றதுக்கெல்லாம் எல்லோ டேக் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கு. டோட்டல் வெக்கேட் பண்ணுறதுனால நிறைய லக்கேஜ் இருக்குது. ஸோ லக்கேஜ் எல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ கலர் வச்சே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பிளாக்ல 5, ரெட்ல 5, ப்ளூவில் 1. ஆ, ப்ளூவில் 1 யூனிக்காக இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி லேப்டாப்ஸ் அதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக், வாட்டர் பாட்டில்ஸ், எம்டி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டிவி எடுக்கணும் டிவி எடுத்துக்கலாம். ஏர்போர்ட்டில் நிறைய ஃபேர்வெல் நடக்கிற ஒரே இடம் ஏர்போர்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6. இது ஏர்போர்ட்டில் உள்ள லோக்கல் பஸ்.